ஓணம் ஸ்பெஷலில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ், பாலடை. தேவையான பொருட்கள்: மைதாவில் செஞ்ச அடை, சர்க்கரை, நெய், ஏலக்காய், கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், கண்டன்ஸ் மில்க், அப்புறம் பால். இந்த ரெசிப்பியில் ரொம்ப முக்கியமான பொருள் வந்து அடை தான். பொதுவாக வீட்டில் செய்வாங்க, இப்போ ஆனால் ரெடிமேடாகவே நம்மளுக்கு அது கிடைக்கிது வாங்குறதுக்கு. இந்த அடையை நல்லா நொறுக்கிட்டு ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா வேக வச்சுட்டு எடுக்கணும். அந்த வேக வச்ச அடையை தான் நான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் அந்த வேக வச்ச அடை. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த நெய் நல்லா உருகிடுச்சு, அதில் இந்த அடையை சேர்க்க போகிறோம். இந்த அடை வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், அதனால அந்த நெய் விட்டது நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணணும். இந்த அளவுக்கு உள்ள அடைக்கு இந்த பவுலுக்கு 5 பவுல் சர்க்கரை தேவைப்படும். அடை இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் கண்டென்ஸ் மில்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரும், அந்த கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ் வறுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இது கொஞ்சம் நெய். இப்போ அதில் கேஷ்யூ, இது நல்லா ரெட்டிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது மைதா அடை, ஆனால் பொதுவாக பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறது அரிசியில் செஞ்ச அடை. இப்போ நம்ம பால் அடை ரெடி ஆயிடுச்சு. ஃபார் மோர் ரெசிபீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட், சப்ஸ்கிரைப் டு ரெடான் ஃபுடீஸ்.